ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20:5 பிற்பகுதி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேதவசனமானது எசேக்கியா என்ற மனுஷனுக்காக தேவன் சொன்ன வார்த்தை. எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான நோய்வாய்ப்பட்டு மரிக்கிற தருவாயிலே கர்த்தரை நோக்கி அந்த மனிதன் விண்ணப்பம் செய்வார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மரண தருவாயாக இருக்கலாம், கொடிய நோயாய் இருக்கலாம், கடுமையான கண்ணீரின் பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கேட்டு பதில் தந்து உங்களை குணமாக்கி கண்ணீரை துடைத்து உங்கள் மனக்காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் ஜீவனுள்ள கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லுகிறார். இது எதை காண்பிக்கிறது? சுகமாக்கப்பட்ட ஜப வேண்டுதல் கேட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் செல்ல வேண்டிய ஒரு இடம் தேவாலயம். பிரியமானவர்களே, நீங்கள் சுகமாக ஆரோக்கியமாக சமாதானமாக மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு நன்றியை தெரிவிப்பதுதான். கர்த்தாவே, நீர் என் ஜபத்தை கேட்டீர், என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிற அந்த நன்றியறிதலை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.